எலிக்கு இது பூனைக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. பூனைக்கும் டென்ஷன் வரும், மனுஷனுக்கு மட்டும் இல்லை. யார் யாருக்கு ஆபத்து வருதோ அவங்க எல்லாருக்கும் டென்ஷன் வரும். இப்பெல்லாம் சின்ன பையனே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்னு சொல்கிறான். ரொம்ப சின்ன குழந்தை கேட்டீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். பேரனை ஃபேஸ்புக்கில் பேரனோட நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி போகிற போக்கில் ஏதோ தட்டிட்டு போனால் என்னம்மா இப்படிலாம் பண்ணுறானேன்னு கேட்டேன். பொண்ணுக்கிட்ட அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான் என்ன அப்படின்னா. ஏன் பேரன் 1.5 வயசாகுது, அவன் 2 வயசாகுது, 2 வயசு பையனுக்குலாம் எப்படிம்மா டென்ஷன் வருது. அவன் கேட்ட டேப்லெட்டை கையில் கொடுக்கல, டேப்லெட்டை மாத்திரை இல்லை, இந்த படம் பார்க்குற ஆகிட்டான். அவனே ஒரு கோபம் வந்துச்சு, டென்ஷன் ஆகிட்டார். அவர் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னேன். பூனைக்கு பயங்கர டென்ஷன் ஏற்படுது. சீக்கிரம் கடி சீக்கிரம் கடி என்று கற்றுக்கிறது. எலி மெதுவாக கடிச்சிக்கிட்டே இருக்கு, கடித்து முடிச்சிருச்சு. முடிச்சு எப்போ முடிக்குதுன்னாக்கா அந்த பூனையை பிடிக்கிறக்கு வலை விரிச்சிருந்தவன் க்ளோஸாக வந்துட்டான். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து அவன் பூனையை கையோட அப்படி பிடிச்சிருவான். அந்த கட்டத்தில் அந்த பூனையை அந்த எலி விடுவிச்சிருச்சு. பூனை பிடிச்சிச்சு, ஓட்டான் பறந்துருச்சு, இந்த எலியும் ஓடிருச்சு. அப்போ அது கூட வந்த சின்ன எலி கேட்டது, உன்னால் எவ்வளோ வேகமாக கடிக்க முடியும், நீ வலையை கடிக்கல, எவ்வளோ பெரிய திறமைசாலி, நீ ஏன் அவ்வளோ மெதுவாக கடித்த, ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறிட்டியோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு எலி சொல்லுது. சின்ன எலி சொல்லுது. அதுக்கு பெரிய எலி சொல்லுது, ஒப்பந்தம்லாம் ஞாபகம் இருக்குது, நான் ஒன்றும் மனுஷன் இல்லை ஒப்பந்தத்தை மீறுறதுக்கு, எல்லைக்கு அப்புறம் சுடாதேன்னு சொன்னால் அப்படி ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த பக்கம் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்துட்டு இந்த மாதிரி போட்டு டையெல்லாம் மாற்றி ஃபைலை மாற்றிக்கிறவங்க அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கத்தில் இருந்து இங்கேருந்து பதிலுக்கு சுட்டுக்கிட்டே இருப்பான். அது ஒரு கதை, இது ஒரு கதை, இருவேறு உலகத்தை இயற்கை. சரி இருக்கட்டும். அப்போ என்ன அது அப்படின்னு கேட்குது. அதாவது என்ன தான் ஒப்பந்தம் போட்டாலும், இதுதான் ஹைலைட்டு, பூனையினுடைய இயல்பு என்னது, எலியை பிடிக்கிறது. அப்போ அதனால் கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணினேன், பூனை வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அது படாத பாடு படணும். அது வரைக்கும் அதை நான் எதுவும் வச்சுருந்தேன், நெருக்கடியிலே வச்சுருந்தேன். அந்த இவன் பக்கத்தில் வந்துட்டான். இப்போ என்ன செய்யாது, அதை நான் விடுவிச்சாலும் அது என்னையை கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது, அது தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்க்கும். அதனால தான் வலையை போட்ட வேடன் பக்கத்திலே வருகிற வரைக்கும் நான் அந்த வலையை அப்படியே வைத்திருந்தேன்னு சொல்கிறேன். எப்பேற்பட்ட புத்திசாலித்தனம் என்பதை நாம் இந்த கதையில், அது கொஞ்சம் முன்னாடி கடிச்சிருந்தாலும் எளிய கடிச்சிருக்கும், கடிக்காமல் போயிருக்கலாம், இருந்தாலும் அதில் ஒரு ரிஸ்க் இருக்கு. அதாவது ஒரு மிருகம் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிறாது, அது இந்த எலிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கதையை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வாங்க. எதிரதான் காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் என்று வள்ளுவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், எதிரதான் காக்கும் அறிவுனா என்ன, நம்ம தான் ஒப்பந்தம் போட்டோமே. நேரு அவர்கள் செய்த அவருடைய காலத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் ஒப்பந்தம் போட்டதை நம்பிட்டார். இந்த காலத்தில் நல்லவர்களாக இருப்பது மிக மிக கடினம், நல்லவனாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டம் தான் அவனுக்கு 65 இல்லை 61 பெரிய யுத்தம் நடந்தது. அப்போ எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் என்று வள்ளுவர் சொன்னது என்ன பொருள் என்று கேட்டால், நீ என்னதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் நீ நல்லவனாக இருந்தாலும், உனக்கு எதன் மூலமாக துன்பம் வரும் என்பதை ஊகித்து அறியக்கூடிய வலிமை உடையவனாக நீ இருந்தால், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அப்படி நீ இருந்தேன்னு சொன்னால் உனக்கு பெரிய துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்காது என்று வள்ளுவர் சொல்கின்றார். வள்ளுவர் இப்படி சொல்லுவதை இப்படி ஒரு வாழ்க்கையினுடைய நடைமுறையோடு அனுபவத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் உங்கள் முன்னே சத்தியம் செய்து கூறுவதற்கு நான் விரும்புகிறேன், எந்த ஒரு நூலும் வாழ்க்கையிலிருந்து அது அப்பாற்பட்டதில்லை, அது வாழ்க்கையை செழுமைப்படுத்துகிறது. தினசரி நாம் ஒரு நாளைக்கு ஒரு 20 பக்கமாவது ஒருத்தன் படிக்காம இரவு தூங்குறான்னு சொன்னா அது மனித பிறவி அல்ல அப்படின்னு நான் சொல்லலை, நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நான் சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் 50% பேர் முட்டாள்கள் தான், அவ்வளோ பேர் எந்திரிச்சான், யாரே சொன்ன நீ அப்படின்னு எந்திரிச்சிட்டான். அவ்வளோ பேர் கொஞ்சம் பொறுங்க ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கூட்டத்தில் 50% பேர் அறிவாளிகள், எல்லாரும் பேசாம இருக்காங்க. ஏன், அந்த 50% தன்னை வச்சுக்கிட்டா எப்போவுமே மனுஷன் தன்னை வச்சது. அப்போ என்ன அர்த்தம்னா, எப்போதும் படித்து கொண்டு இருக்க வேண்டிய. இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் நான், உண்மையிலே என்னுடைய தலைமாட்டில் வந்து சுற்றி இப்படி புத்தகமாக அடிக்க வச்சுருப்பேன். பாரதியார் கவிதைகள் உண்டு, ரா பத்மநாபனுடைய தேவ சித்திர பாரதி என்ற புத்தகம், இப்படி நிறைய இருக்கும். பஞ்சதந்திர கதைகள் உண்டு, திருக்குறள் தவறாமல் இருக்கும்.
அது யாரோ சொன்னதை போல தலைமாட்டையா புத்தகத்தை வச்சிருக்காருன்னா அவருக்கு தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால புத்தகத்தை வச்சு படிச்சுன்னு அடுத்த அஞ்சாவது தூக்கிடுறாரு. அதற்கல்ல, புத்தகம் என்பது நம்மை தூங்க வைப்பதற்காக அல்ல, புத்தகம் என்பது நம்மை எப்போதும் விழித்திருக்கும்படி செய்வதற்காகத்தான் புத்தகம். அப்படிப்பட்ட ஒரு அந்த சிறப்புடைய ஒரு நிகழ்ச்சி இந்த புத்தக கண்காட்சி. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் என்னை அழைத்து வருகிற போது நான் இந்த அரங்கத்தினுடைய அமைப்பிலேயே நான் மிக மாற்றத்தை நான் பார்க்கின்றேன். மிக திட்டமிட்டு ஒரு வினை திட்பம் என்று வள்ளுவர் சொன்னதை போல செய்யக்கூடிய அரிய செயல்கள் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. அவர் ஒரு நல்ல கலெக்டரிடம் பயிற்சி பெற்றவர். இப்போது இவரிடம் பயிற்சி பெறுகிற 2-3 டெபுட்டி கலெக்டர்ஸ் என்னை வந்து பார்த்தார்கள், நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல படிப்பாளியிடம் நீங்கள் பயிற்சி பெறுகிறீர்கள், நீங்கள் நிறைய படியுங்கள் என்று அவர்களுக்கு நான் இன்று பிற்பகலிலே ஆலோசனை வழங்கினேன். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தக கண்காட்சியிலே அவர் 1 கோடி என்று மதிப்பீடு செய்திருக்கின்றார். 1 கோடியே 1 லட்சம் ரூபாய்க்காவது இந்த ஊரிலே புத்தகங்கள் விற்றால் இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெறும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தஞ்சாவூர்ல ஒரு கண்காட்சி, ராமேஸ்வரத்தில் ஒரு கண்காட்சி, திருப்பூர்ல ஒரு கண்காட்சி, இங்கே பெரம்பலூர்ல ஒரு 4 இடங்கள்ல புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா வருது. இப்போ சின்ன புத்தகம் யாருமே எழுதுறது இல்லை. ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் படித்தாதான் படிக்க முடியும். சின்ன புத்தகம் எடுத்து ஐயா தான் எழுதுறாரு. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எடுத்த உடனே கொஞ்ச நாளில் படித்து முடிக்கிற மாதிரி இருக்கு. இவையெல்லாம் இருந்தும் கூட புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன. தமிழ் மக்கள் அறிவுடையவர்களாக மாறி வருகிறார்கள், அறிவு சான்ற பெருமை உடையவர்களாக மாறி வருகிறார்கள் என்பதற்கு இத்தனை புத்தக கண்காட்சிகளும் சான்று என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இதற்கு நிகரான ஒரு தத்துவம் இன்னும் அறிவியல் உலகில் கண்டெடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற சார்பியல் தத்துவத்தை உலகத்திற்கு அளித்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பத்திரிகையாளர்கள் சந்தித்து கேட்டபோது, மனிதரின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டால் சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தாராம், புத்தகம் என்று.